இப்போ இன்னைக்கு டாபிக் பாத்தீங்கன்னா, எல்லாரும் எதிரணி சங்கடம் 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 சொல்றாங்க. இந்த சங்கடம்ன்றது யாருனால வருது? முன்னாடி ஒரு கதை சொல்லுவாங்க, ஊர்ல ஏ அவன் அப்படி பண்ணாண்டி, ஏ இப்படி பண்ணாண்டி அப்படின்னு ஒரு நாலு பாட்டிங்க இருப்பாங்க. ஒருத்தன் தெருவுல இப்படி நடந்து போறானா, அவன் யாரைய பார்க்க ஓடுறான் அப்படின்பாங்க. இந்த பக்கம் நடந்து போறான், இந்த பக்கம் யாரைய பார்க்க நடந்து போடுறான் அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி குறை சொல்றீங்கன்னா ஊர்ல நாலு பேர் இருப்பாங்க. அந்த நாலு பேர் தான் என்னோட எதிரணியில இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் அவங்க சங்கடத்தை பத்தி மட்டுமே பேசிட்டு இருக்காங்க. அந்த சங்கடம் வந்து தானா உருவாவது இல்லை, அந்த எதிரணியில இருக்க நாலு பேர் மாதிரி ஒரு ஆளுகளாலதான் பேசி பேசி அது கட்டமைக்கப்படுது, அது சங்கடமாவே சொல்லப்படுது. அது ஆக்சுவலா சங்கடம் கிடையாது. இப்போ வீட்டோட மாப்பிள்ளையா போறான் அப்படின்னா, அந்த மாப்பிள்ளையோட சம்மதம் இல்லாம அவங்க போக மாட்டாங்க. அந்த மாப்பிள்ளை சம்மதிச்சானா, மனப்பூர்வமா சம்மதிச்சாதான் அந்த வீட்டோட மாப்பிள்ளையா போறாங்க. அதுவும் இல்லாம இது வந்து இப்ப நவீன காலத்துல வந்திருக்கு, இந்த மாற்றம், இந்த மாற்றத்தை எப்படி ஏத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி பிரின்ஸ் ஜெயா அக்கா சொன்னாங்க. சோ அதே மாதிரி விஜயக்கா பல நாடகங்கள் பட தொடர்கள் எல்லாம் பார்த்துட்டு நிறைய உதாரணங்கள்லாம் அழகா கொடுத்தாங்க. சோ சோ இந்த மாதிரி உதாரணங்கள் எல்லாம் கேட்கும் போது, என்னடா இவங்க உண்மையிலேயே பிற்போக்குத்தனமா தான் இருக்காங்களா அப்படின்னு உண்மையிலேயே சிந்திக்க தான் தோணுது. ஏன்னா அந்த மாற்றங்கள் நிகழ்ந்த பார்த்தோம்னா, முன்னாடி காலத்துல பார்த்தோம்னா, காதல் திருமணம் செய்யறதே ஒரு பையன் ஒரு பொண்ணை ஏறெடுத்து பாக்குறதே, அல்லது ஒரு பொண்ணு இன்னொரு பையனை ஏறெடுத்து பாக்குறதே பெரிய குற்றமா கருதிக்கிட்டு இருந்த சமூகம் தான் நம்ம சமூகம். அதுக்கு முன்னாடி தலைவன் தலைவியை பத்தி நிறைய பல புராணங்கள் கதைகள் பேசின சமூகம் நம்ம சமூகம் தான். சோ கால ஓட்டத்துல ஒரு காலம்ன்றது வட்டம் தான், சினிமா டைரக்ஷன் நம்பர் தான். அங்கிருந்து இங்க ஒரு சர்க்கிள் வரும், இங்கிருந்து ஒரு சர்க்கிள் போகும், அந்த பயணம் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா அந்த மாற்றத்துல எந்த நூற்றாண்டுல நம்ம இருக்கோம், எந்த கால சக்கரத்துல நம்ம இருக்கோம் அப்படின்றதுதான் முக்கியம். சோ இப்ப இருக்கு இப்ப நடந்துகிட்டு இருக்க மாற்றம் இல்ல இது புதுமை அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அது புதுமை கிடையாது. முன்னாடி காலத்துல இருந்தே அந்த பழக்க வழக்கங்கள்லாம் ஒவ்வொரு சமூகம் சார்ந்து, ஒவ்வொரு மக்கள் குழு அமைப்பு சார்ந்து அது இருந்துகிட்டே தான் இருக்குது. சோ அந்த காதல் திருமணமும் பாத்தீங்கன்னா, ஒரு சமூக குழு அமைப்புல முன்னாடியே ஆதரிச்சாங்க, இப்ப ஆதரிக்கலையா? இப்ப எல்லா சமூகமும் அதை ஏத்துக்கலையா? சோ பையன் நல்லா இருக்கான், பொண்ணு நல்லா இருக்காங்க, ஒழுக்கமா இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா ஏத்துக்கத்தான் போறாங்க. அதே மாதிரி அந்த மாப்பிள்ளையோட உதவி தேவை, மாப்பிள்ளையோட உழைப்பு நம்ம குடும்பத்துக்கு தேவை அப்படின்னு நினைக்கிற மாமனார் குடும்பத்துல அந்த மாதிரி மாப்பிள்ளைய எதிர்பார்க்கறாங்க. இன்னைக்கு நடக்கிற முக்காவாசி இலை திருமணங்கள் எல்லாமே அப்படிதான் குறிப்பிட்டே கேட்கப்படுது மாப்பிள்ளைக்கு. மாப்பிள்ளையா இருப்பவர்கள் தேவை அப்படின்னா, இன்னைக்கு தினத்தந்தி நியூஸ் திருப்பி பார்த்தோம்னா, 15 மாப்பிள்ளை வேணுன்றதுல 10 மாப்பிள்ளை வீட்டோட மாப்பிள்ளையா வேணும்னு தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ இதெல்லாம் காலச்சூழ்நிலைக்கு ஏற்ப நடந்துகிட்டு இருக்க மாற்றம் தான். சோ இது வந்து சமூகத்துல இப்போ புதுசா ட்ரெண்டிங்கா வந்தது. இதை எப்படி இந்த சமூகம் ஏத்துக்கும், இதெல்லாம் ஏத்துக்க விட முடியாது அப்படின்னு இன்னமும் பிற்போக்குத்தனமா பேசிக்கிட்டு இருக்குது. சுத்தமான தேவையில்லாத ஒரு பேச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். தம்பி கல்யாணம் ஆயிடுச்சா உங்களுக்கு? என்னங்க சார்? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல சார், இன்னும் ஆகல. பிறப்பு இனிமே ஆகும். அந்த அது தெரியுது. முற்போக்குத்தனமா யோசிச்சா நாங்களும் முடிவு. அது தெரியுது. இந்த பட்டிமன்றத்துல எதுக்கு பேசிட்டு இருக்கிறீங்கன்றது தெரியுது. சோ அந்த நாலு பேரு நாலு பேரும் சொல்றோம்ல, அந்த நாலு பேரு பார்த்தோம்னா எப்பவுமே ஒரு சுருக்கு பைக்குள்ள பாட்டி எப்படி வெத்தலையை முடிஞ்சு வச்சுக்கிட்டு சுத்துறாங்களோ, அதே மாதிரி ஒரு நாலஞ்சு பழமொழி அந்த பைக்குள்ள முடிஞ்சு வச்சுக்கிட்டே சுத்துவாங்க. சோ வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கவங்கள முதல் வாரத்துல ஒரு பழமொழியோட தூக்கி அடிப்பாங்க, வீசுவாங்க. நான் எதிர்பார்த்த முன்ன கூட யாராவது சொல்லுவாங்க, விஜயக்கா சொல்லுவாங்க, பிரின்ஸ் ஜெயக்கா சொல்லுவாங்க, அல்லது அடுத்து ஹேமா மல்லியக்கா யாராவது சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஆனா இன்னும் சொல்லல. அது முன்ன கூடயே அடுத்து ஹேமா மல்லியக்கா சொல்லலாம்னு எழுதி வச்சிருந்தாலும் எழுதி வச்சிருக்கலாம், நான் இப்பயே சொல்லிடுறேன். அது என்ன பழமொழினா, உத்தியோகம் புருஷ லட்சணம் ஒரு பழமொழி தூக்கி அடிப்பாங்க. என்னப்பா ஒரு வேலை இல்லாத பையனை கூப்பிட்டு வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து வீட்டுல உட்கார வச்சிருக்க அப்படின்னு ஈஸியா பேசிட்டு போயிருவாங்க. பட் அது உத்தியோக புருஷ லட்சணம் கிடையாது, உத்தம யோக்கிய குணமே புருஷ லட்சணம்ன்றாங்க. இதெல்லாம் நோண்டி நோண்டி பார்த்தேன். ஆஹா, பல பழமொழிய பல தேவைக்கு ஏத்தாப்புல அவங்கவுங்க சூழ்நிலைக்கு ஏத்தாப்புல மாத்தி வச்சிருக்காங்க. சோ இவங்கள மாதிரி ஆட்கள் தான் தாங்க என்ன சொல்ல வரணுமோ அதுக்கு ஏத்தாப்புல பழமொழியை மாத்தி அமைச்சு சொல்லிக்கிட்டு மித்தவங்களை துன்பப்படுத்திக்கிட்டு இருக்காங்க, சங்கடத்தை அவங்களே உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. நிதர்சனமான உண்மை என்னன்னு பார்த்தோம்னா, அது சங்கடமா அவங்களுக்கு இருக்காது மாப்பிள்ளைங்களுக்கு. ஏன்னா அது அவங்க மனதார யோசிச்சுட்டு தான் இல்லையா, உங்களுக்கு இருக்க போறதுல கவலைப்படாதீங்க. இந்த ஒரு பழமொழி மட்டும் இல்ல நடுவர்களே, இன்னொரு பழமொழி கூட சொல்லுவாங்க, இந்த கல்லை கண்டா நாயக்கானு, நாயக்கண்டா கல்லக்கானு சொல்லிட்டு இருப்பாங்க. அதையும் கொஞ்சம் ஆராய்ச்சி பார்த்துக்கப்படா தெரிஞ்சு, கல்லை கண்டால் நாயகனை காணும், நாயகனை கண்டால் கல்லை காணுமா. சரி, யாரா அந்த நாயகன்? அதையும் கொஞ்சம் உள்ள ஆழ்ந்து பார்த்தோம்னா, நாயகன்றது கடவுளாம். சோ ஒரு கோவிலுக்கு போறோம், அங்க சிலை வந்து கற்களால வடிவமைக்கப்பட்டிருக்கும், நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். அந்த இடத்துல நம்ம கடவுளை கடவுளா பார்த்தோம்னா அது வெறும் கல்லா தெரியாது, அங்க கடவுளா தான் நமக்கு தெரிவாரு. சோ கல்லா மட்டுமே பாக்குறவங்களுக்கு அங்க கடவுள் கண்டிப்பா தெரிய போறது இல்ல. அதே மாதிரி எதிரணியெல்லாம் அதெல்லாம் ஒரு சங்கடமா மட்டுமே பாத்துக்கிட்டு இருக்காங்க, அத அவங்க சொர்க்கமாவே நினைக்கல. இன்ஃபேக்ட் சொல்ல போனோம்னா,
இது அவங்களோட சுதந்திரம் பறிபோயிடுச்சா அப்படின்னு மாப்பிள்ளையோட வருத்தத்தை பத்தி கேட்டுக்கிறாங்க. மாப்பிள்ளையோட சுதந்திரம் வந்து எங்கேயுமே பறிபோகாது. எப்பவுமே பொண் வந்து பெண் வந்து எப்பவுமே மாப்பிள்ளை வீட்டுக்கு வரும்போது ஒரு சில காலங்கள் சங்கடமா இருக்கும். அவங்க பெண் எதுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு வரும்போது சீர்வரிசை எல்லாம் கொடுத்து விடுறாங்கன்னா அவங்க அன்றாடம் பழகின பாத்திரங்கள் பண்டங்கள் எல்லாம் விட்டுட்டு இங்க குடும்பம் நடத்துற வீட்டுக்கு வர்றாங்க. சோ அவங்களுக்கு எந்த ஒரு ஐயரவுமே இருக்கக்கூடாது அப்படின்றக்காக பண்ட பாத்திரங்கள் எல்லாம் கொடுத்து வர்றது வழக்கமா இருக்கு. கோர்ட்ல ஆக்சிடென்ட் ஆனா நஷ்ட ஈடுன்னு கொடுப்பாங்கப்பா. அது என்ன உண்மைதான் சார். சோ அந்த மாதிரி குடுக்குறாங்கன்னா அது பழக்கப்படுத்திக்கிறதுக்காக குடுக்குறாங்க. சோ அவங்களுக்கு இந்த அளவுக்கு பண்றாங்கன்னா சோ மாப்பிள்ளை வீட்டுக்கு போறவங்களுக்கு மாப்பிள்ள வந்து அதெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்க மாட்டான். மாப்பிள்ள என்ன நினைப்பா, இவங்க சொல்றாங்க மாப்பிள்ள இது வடிவேல் டைலாக் சொல்றாங்க, இது அங்க என்ன மாப்பிள்ள சத்தம் பேசிக்கிட்டு இருக்கேன், இப்ப உள்ள மாப்பிள்ளைங்க பேசிக்கிட்டு இருக்கேன் மாமான்னு சொல்லல, மாப்பிள்ள இது மாமா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க சேர்ந்து ஒண்ணு அப்படின்பாங்க. சோ மாப்பிள்ள மாமனார் சேர்ந்து தான் இப்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப உள்ளவங்க எல்லாம். சோ எனக்கு தெரிஞ்ச ஒரு தொழிலதிபர் இங்க நான் விசாரிச்சதுல நான் அந்த தலைப்பு கேட்டதுக்கு அப்புறம் நான் என்னோட சமூக நல அமைப்புல உள்ள லோக்கல்ல ஒரு பெரியவரை சந்திச்சப்ப அந்த பெரியவர் சொன்னாரு அவரோட மாப்பிள்ள வந்து வீட்டோட மாப்பிள்ள தானாமா, அந்த பெரியவருக்கு வந்து ஒரே ஒரு மகள். அந்த பெரியவர் வந்து பாத்தீங்கன்னா இங்க சிவகாசியில ஒரு பட்டாசு தொழில் நடத்திக்கிட்டு இருக்காரு. அவர் நடத்திக்கிட்டு இருந்தப்ப 80 பேர் இருந்தாங்க தொழிலாளர்களா. சோ அந்த மாப்பிள்ள வீட்டோட மாப்பிள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த தொழிலாளர்களோட எண்ணிக்கை இப்போ 850 வரைக்கும் ஏறி இருக்கு. 850 குடும்பத்துக்குமே அவரு மருமகனா இருக்காரு, ஒரு நல்லதொரு மருமகனா இருக்காரு. சுத்தி எங்க வரீங்கன்னு தெரியுது. சோ அந்த அளவுக்கு அவரால ஒண்ணு சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும். எங்க பார்த்தாலும் சுத்தி பார்த்தோம்னா சங்கடங்கள் இருக்காது. அந்த சங்கடம் நினைக்கிறது அவங்கள சுத்தி குறை சொல்றவங்களுக்கு தான் அது சங்கடமா இருக்குமே தவிர அந்த மாப்பிள்ளைக்கு சங்கடமே கிடையாது. மாப்பிள்ளையா இருக்கிறதுக்கு அகரன் ஆனந்த் தயாராக இருக்கிறார் என்பதை இந்த பட்டிமன்றத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு எப்படியாவது சிவகாசியும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலே யாராவது வீட்டோட மாப்பிள்ளை தேவை என்றால் தம்பியை அணுகுமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். சரியா? வெரி குட், சிறப்பு சிறப்பு, நல்ல விஷயங்கள். அது இல்லாம அந்த பழமொழிக்குள்ளெல்லாம் போய் சொன்னது ரொம்ப பெரிய நல்ல முயற்சி, அற்புதமான ஒரு உரை, நல்ல தொடக்கம், நல்ல பண்ணீங்க ஆனந்த், ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சிறப்பு.